குட் மார்னிங். காலையில் வந்து 7:30 ஆக போகுது, 6:45 ஆகிடுச்சு. செம்ம டயர்டு, நெக்ஸ்ட்லாம் டிரைவிங் பண்ணேன் அதனால செம்ம டயர்டாக இருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா பிளான், பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் கொஞ்சம் ஏர்லியாகவே வாங்கியிருப்பீங்க, பட் ஆனால் எப்போ எக்ஸாம் இருந்துச்சுல்ல, அதனால் பிஸி போய் வாங்க முடியல, அதனால் லாஸ்ட் மினிட் தான் பர்ச்சேஸ். ஸோ நான் வந்த விலாக், ஹாய் ரோஷன், நல்லா வரேன் பிரிஞ்சிருப்போம். ஸோ சண்டே தூங்கிட்டேன், இன்னும் தூங்குவேன், நான் அவ்வளோ டயர்டாக இருக்கேன். பால் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு சமைச்சிட்டு இன்றைக்கி வந்த மெனு என்னென்னா சாம்பார், இட்லி தோசை, அப்புறம் வந்து முருங்கைக்காய் பொரியல், முருங்கை தலை நேற்று பொரிச்சு இல்லையா, அந்த பொரியல் வந்து நாளைக்கு, சாரி மத்தியானத்துக்கு அடுத்த வேலைக்கு. ஓகேயா பையா, ரோஷன் வாங்க பாருங்க குண்டு சட்டி. ஏ குண்டு பிள்ள வா, ஏ பச்சா பச்சா, இங்க இங்க ஆய் சொல்லு. ஸோ அபிஷியல் குட் மார்னிங். ஷினிகா ஷினிகா வா, சூப்பரா இருக்கா? ஆக்சுவலா நான் ட்ரை போர்டு வச்சிருக்கேன் சரியா, அதை பார்த்துட்டு தான் மேடம் செம்மையா இருக்கு அப்படிங்களா. நீ மேல தூக்கலீங்களா? சரி ஹாய் குட் குட் மார்னிங் சொல்லு, இங்க பாரு இங்க பார்த்து குட் மார்னிங் சொல்லு, அப்பதான் அம்மா நீ சாக்லேட் தருவேங்களா. இங்க வா, பக்கத்துல வா, சரி குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் கை உருமனா கீழே போட்றாத. குட் மார்னிங். நீ செல்ஃப் லாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? லாகிங் எடுக்கறியா? சரி தள்ளி வந்துடு, மொட்டை மண்டை தான் பேச தெரியுது. சரி ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டா உங்களுக்கு டான்ஸ். நீ கேமரா விட்டு வெளியே போகாதீங்க, இங்க வாங்க நீங்க. ஏய் நாச்சி, என்னடி நாச்சி, குட் மார்னிங் நாச்சி. குட் மார்னிங் நாச்சியா, குட் மார்னிங் நாச்சியா, குட் மார்னிங் Thank you.
காலை பாருங்க எங்க வச்சுக்கிட்டு அண்ணம்ம மடியில் தான் வச்சுக்குவியா? சட்னி தாளிக்கிறதுக்கு இது ஓகே. ஸோ சாம்பார் பாருங்க, செம்மையாக ரெடியாக இருக்கு. இப்படி வெடிக்கும்போது சல்ஃபர் ரிலீஸ் ஆகும், ஓகேவா? ஸோ அஜீரண கோளாறுலாம் வராது. இது பெருங்காய போல் சும்மா ரெண்டு சித்திகை அவ்வளோ. அப்புறம் வரமிளகா, கருவேப்பத்தலை, இப்படி தான் வந்து சட்னி தாளிக்கணும். ஓகே, செவந்துருச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. இது கனமான பாத்திரம், ஓகேவா? அதனால கொஞ்சம் முன்கூட்டியே கூட நீங்கள் இது பண்ணிக்கோ. காலு சீனிக்கா, அது அதை எடுத்துட்டு வா. கிளவுன் டாப்பா, கிளவுன் வீக் கிளம்பிடுச்சுடா. பேபி கிளம்பிட்டாங்கடா. ஐயோ, அப்படியே உழுதுறாத. வண்டி ரிவர்ஸ் வருது பாரு, வருதுடா வண்டி. இன்னைக்கு கீழே விழுந்துடாதம்மா. இன்னும் லாண்ட்ரி ஆயிட்டு இருக்கு, வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கு, எல்லாத்தையும் துவைக்கணும். ஐயோ சீனிக்கா, இங்க வா நீ, முதல்ல இங்க வா நீ, நீ வா இங்க, என்னை பாரு, என்னை பாரு, அங்க செவுத்துல பாரு, அந்த செவுத்துல யார் அப்படி இருக்குனது சொல்லிட்டு போங்க சீனிக்கா மேடம். சீனிக்கா அப்படி அப்படி ரோஷன் ரோஷன் வா, ரோஷன் வா, வண்டி வருது ரோஷன், கிளம்பு 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 கிளம்பு. பாட்டிட்டு போய் ஹாய் சொல்லு, பாட்டிட்டு போய் ஹாய் சொல்லு. பக்கத்துல வா. யார் தூங்க போறா? சரி, அது என்னன்னு சொல்லு. என்ன கலர் யூனிகார்ன்? மஞ்சள் கலர். மஞ்சள் கலரா? இங்கிலீஷ்ல என்ன?
பாப்பாக்கு ரெண்டுமே தெரியுமா? வெரி குட் ஸ்ரீனிகா, இங்கிலீஷ்ல தெரிஞ்சது எல்லாமே தமிழ்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆமா ஆமா, அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? மஞ்சக்கலை. என்ன வேணும்? என்ன வேணும்? நீ போட்டுக்கிறியா? பேக் அது, பாப்பா பேகா? ஸ்கூலுக்கு. சீனிக்கா, ஸ்கூலுக்கு போறதுக்கு இல்ல சாமி, இதுதான் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. இந்த பேக் உள்ள வச்சுட்டு ஒரு பேக் பேக் மாத்திருக்கும். புத்த சாரியா மக்கள், அந்த நூலாட்டு இருக்கிறத சாரியா. சஞ்சய், குட் மார்னிங். நல்லா பார்த்து சொல்லு. அதுவும் சாம்பார் தண்ணியாட்டதான இருக்கு, நல்லா இருக்கும். வயசானவங்களும் வந்து நலஞ்சு இல்ல கலக்கி விட்டேன். அப்பச்சி சாம்பார் ஊத்துக்கா, சட்னி முருங்கை சாப்பிட்டு பாருங்க. இந்த வர வழியில பொறிச்சுட்டு வந்தது. ஏமா முருங்கை எப்படி இருக்கு? மாவு மாதிரி. இது வந்து நாங்கள் வர்ற வழியில் பொறிச்சிட்டு வந்தோம் நேற்று. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு, சேலம் போயிட்டு வர்ற வழியில். எனக்கு என்ன டவுட்டுனா, இதெல்லாம் முத்துனதான் தெரியணும். முத்துனதாக இருந்தால் தான் இந்த விதை வந்து வரும். எங்கே சாமி? அங்கே எங்கே அங்கே இருக்கிறது எங்கே விதை காணா? சூப்பர். இது இது முத்துனதா? முத்திருச்சு.
அப்போ அது உள்ளுக்குள்ளே தான் கிடக்கும் காருக்குள்ளே, அதெல்லாம் தேடி எடுத்து வச்சுக்கலாம். இதா வர சாமி, நல்லா இருக்குதா சாம்பார்? நல்லா இருக்கா அச்சி சாம்பார்? எப்படி இருக்குது? மனமாக இருக்கு. இது வந்து ரோஷனுக்கு தோசை. ஓகேயா, இப்படி பிச்சு போட்டால் அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஆஃப்டர்நூன் வந்து நான்வெஜ் இன்னைக்கு, அதனால் ஸோ தோசை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, அதிகம் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் ரெண்டு தோசை 8 பீஸு இதை எரிச்சு அப்படியே உருட்டிகிட்ருப்பாங்க. நீ தத்தை செஞ்சு கொடுத்த அரிசியும் பருப்பு இருந்துச்சு, நான் அதை சாப்பிட்டுப்பேன். இவங்க எல்லாத்துக்கும் தோசை சாம்பார் சட்னி. வாடா எப்படி வருவா? வாடா திருப்பதிங்க. புடி 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 வரையிரு. இது கடியில் கே ஏதாவது பூத்துருக்கா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இதில் இறங்கவே முடியாது, எங்கள் அம்மா ஸ்டெப் வைக்கல. ஸ்டெப் வச்சுருந்தா இன்னும் கீழே இறங்கி இது பண்ணலாம். குழந்தைங்க அது இங்கே வருங்க, வானரத்தை போறங்க. இறங்கு சீனிக்கா, இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு விட்டா. தெரியுதா? தூக்காத சாமி, கீழ போட்டுக்க, கால போட்டுக்காத, ஜில்லுன்னு இருக்கா. புக்கனாத்து வர ஆரம்பிச்சிருச்சு. And,